ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு யம்மியான தம் பிரியாணி வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிரியாணிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்டில் ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு அப்படின்னா நம்ம பிரியாணி சூப்பராக பண்ணிவிடுவோம். ஆனால் ஒரு ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதராக இருக்கும்போது பிரியாணி எல்லாருக்கும் செஞ்சு போடுறது எப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமா இருக்கும். அப்படி ஒரு அஞ்சு ஃபேமிலிக்கு எப்படி பிரியாணி செஞ்சு போடலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். பிரியாணி அப்படின்னு சொன்னதுமே நாக்கு ஊறுதில். பிரியாணி பிடிக்காதவங்க யார் தான் இருக்கிறாங்க? வாங்க முதல்ல நம்ம என்ன பிரியாணி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, பீஃப் பிரியாணியா, என்ன பிரியாணியாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மட்டன் அல்லது சிக்கனை நல்லா வேக வைக்கிறதா முதல் வேலை. நாங்கள் 2 கிலோ நாட்டுக்கோழி செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த நாட்டுக்கோழிக்கு ஏற்ற மாதிரி காரம், உப்பு, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு குக்கரில் நீட்டாக வேக வச்சு முதல்ல எடுத்து வச்சிடலாம். நாட்டுக்கோழி பார்த்தாலே தெரியுது நல்லா ஜூஸியாக நல்லா அழகாக வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். வேறு பிரியாணி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கிட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டோன்னா இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக உதிரியாக இருக்கும். அடுத்தது பிரியாணி கமகமக்க புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். புதினா போட்டால் சூப்பர் வாசனையாக இருக்கும். ஸோ ரெண்டையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஸ்பெஷலாக நம்ம வந்து சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிருக்கோம், அதனால அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட். நல்லா ஒரு கையளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை கையளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 2 அல்லது 3 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய் வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நாம் தம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல செய்ய வேண்டியது நாம் உதிரி உதிரியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நாம் கடையில் சாப்பிட்ற பிரியாணிக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் முக்கியமாக கொடுக்குறது இந்த கிறிஸ்பி ஆனியன் தான். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது சரியாக ஃப்ரை ஆகலைன்னா டேஸ்ட் கட்டாயம் கம்மியாக தான் வரும். நெக்ஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது பிரியாணிக்கு தேவையான மசாலா, பட்டை, பெருஞ்சீரகம், லவங்கம், ஸ்டார் எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு மிக்சியில் போட்டு பொடி பொடிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு அது போட்டோன்னா வாசனை சூப்பராக தூக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி தண்ணியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கும்போது பட்டை, கிராம்பு, லவங்கம், ஸ்டார் எல்லா விஷயமான வாசனை பொருட்களையும் கண்டிப்பாக மறக்காமல் போடணும். வேக வச்ச அரிசி இப்போ ரெடி. நமக்கு அங்கே 3 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். 3 கிலோ அரிசிக்கு 2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருந்தோம். 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ நாட்டுக்கோழி போட்டாலும் செமையாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, பிரியாணி வைக்க அண்டாவை கூட்டிட வேண்டியதான். அண்டாவை அடுப்பில் வச்சுட்டு, உங்ககிட்ட இருக்க பெரிய பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு வாசனை ஜாமானங்களை போட்டுக்கிட்டு நல்ல வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் அப்படின்னு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி வெங்காயத்தை சீக்கிரம் வதக்கிடுங்க. எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நாம் சேர்க்க வேண்டிய விஷயம் தக்காளி. நாம் வெட்டி வச்சுருக்க தக்காளிகளை நல்லா போட்டு வதக்கலாம். தக்காளியோட உருவமே அடையாளம் தெரியாமல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு ஏற்றாப்புல அதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். கண்டிப்பாக வதக்கிறது நிறைய நேரம் வதக்கணும். ஒவ்வொன்றுமே குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வதக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை நல்லா போன அப்புறம் நாம் வேக வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதற்குள்ளே தட்டிடலாம். நாட்டுக்கோழியை தட்டின அப்புறம் நீங்கள் உப்பு, வத்தல் பொடி, மல்லிப்பொடி இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நாம் ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை இந்த நேரத்தில் போடணும். போட்டிக்கிட்டு நல்லா வேக வைக்கிறதுக்கு மூடி வைக்கணும். நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடி கூடையும் நல்ல மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மசாலா கூடையும் நல்லா சிக்கன் ஊறட்டும். நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக வெந்து மசாலாவோடு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நாம் இனி தம் போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பெரிய பாத்திரம்னால அடுப்புலேருந்து இறக்கி வச்சு தம் போட்டுட்ருக்கோம், இல்லாட்டி அடுப்பு மேலே வச்சு அப்படியே போட்டுடலாம். ஸோ நம்மளோட அழகான ஸ்பைசி சிக்கன் வந்து கீழே லேயராக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வேக வச்சுருக்க அரிசியை வந்து அழகாக லேயர் பண்ண போகிறோம். இது வந்து பிரியாணியோட ஃபினிஷிங் ஸ்டேஜ்னால இதை பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த பாஸ்மதி ரைஸை அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி நீங்கள் ஒரு பிளேட் வச்சு கரண்டி வச்சு போடும்போது பிரியாணி உடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பிரியாணி உடையாமல் அப்படி உதிரி உதிரியாக வரும். எப்போவுமே குக்கிங் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து பண்ணும்போது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் சமைக்கும்போது தனி ஒரு ஆளாக சமைக்காமல் 2 கைகளாக சமைக்கும்போது அல்லது ஃபேமிலியாக சமைக்கும்போது அந்த சாப்பாடோட டேஸ்ட்டும் அதோட மகிழ்ச்சியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அழகாக போட்டுட்டு நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நாம் இப்போ அது மேலே நம்ம வந்து அழகாக பொறிச்சு வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி இலை, புதினா இதெல்லாம் அழகாக தூவி நம்ம வறுத்து வத்திருக்க கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம்.
இப்போவே நெய்யை ஊற்றிட்டு இப்போவே சாப்பிட்றலாம் போல் இருக்குது. ஸோ நாம் இனி தம் போட வேண்டியதான். இதை அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். அடுப்பில் தூக்கி வச்சுட்டு நல்ல ஆவி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கனமான மூடி போட்டிருக்கோம். கிளிப் சைடில் போட்டிருக்கிறது எங்கள் அண்ணியோட ஐடியா. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல கனமான ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லும் தண்ணி நிறச்சி வச்சு தம் போட்டிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம சூப்பரான பிரியாணி எப்படி ரெடி இருக்குது அப்படின்னு. ஸோ பிரியாணியை சமைச்சு எடுத்து சாப்பிடவே ஆரம்பித்தாச்சு. பின்னாடி உள்ள சந்தோஷமான சத்தம் உங்களுக்கே கேட்டிருக்கும். பிரியாணினா எல்லாருக்குமே ஹாப்பி. இவ்வளோ அழகாக தான் இந்த பிரியாணி வந்துச்சு. டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பிரியாணியை விட இது ரொம்பவே செமையாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, பிரியாணிக்கு ஒரு சூப்பரான தயிர் வெங்காயம், ஒரு அப்பளம் பொரிச்சு, கூடவே குட்டியாக ஒரு பால் பாயசம் வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு பால் பாயசமாக வச்சு சாப்பிட்டோம். இதை விட என்ன வேணும்? ஒரு டுகெதராக இருக்கும்போது நாம் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடோட ஸ்பெஷல் டேஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி உங்களோட ஃபேமிலி கேதரிங் டைம்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.